இன்னமும் இந்த மாதிரி ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கையில டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் காதுலேருந்து ஈஸியாக ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருந்திருக்கா? ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் 3 மணி நேரத்துக்கு பதில் 30 மணி நேரம் ஒரே சார்ஜில் நின்றுச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விங்களுக்கெல்லாம் உங்கள் பதில் எஸ்னா புல்லட் வயர்லெஸ் Z2 உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த இயர்ஃபோன்ஸை நான் கிட்டத்தட்ட 1 மாசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. கால்ஸ்னு வரையில 16 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் வீட்டில் இதை யூஸ் பண்ணாலும் சரி, வெளியில் யூஸ் பண்ணாலும் சரி, மற்றவங்கள நான் கேட்குறதோ இல்லை அவங்க நான் பேசுகிறத கேட்குறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. மியூசிக்னு வரையில பேட்டரி 30 மணி நேரம் நிற்கும். 12.4 mm பேஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. வெயிட் வெறும் 25 grams தான். IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி 20 மணி நேரம் சார்ஜ் வெறும் 10 நிமிஷம் சார்ஜிங்கில். மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ், பாஸ் அண்ட் பிளேக்கு, ப்ளஸ் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட். நீங்கள் ஒரு OnePlus ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா 1900 ரூபாய்க்கு இந்த புல்லட் வயர்லெஸ் Z2 ஒரு ரொம்பவே நல்ல ஆப்ஷன்.